வணக்கம். இது தமிழ் வழி கற்றல். வணக்கம். இது தமிழ் வழி கற்றல், ஆங்கில இலக்கணத்துக்கான நேரம். நம்ம டென்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட முதல் பாகத்துல ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அமைப்புகளும் ரூல்ஸ், விதிகள் என்னன்னு பார்த்தோம். இனி இந்த காணொலியில ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட கீவேர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபார், சின்ஸ், இது வந்து பொதுவான கீவேர்டு. பர்ஃபெக்ட் டென்ஸுக்குள்ள பொதுவான கீவேர்டு ஃபார், சின்ஸ். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வரும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் வரும். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் தான் பார்க்குறோம் இல்லையா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இல்லைனா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு, அதை மட்டும் இப்போ பார்க்கலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு இது ஏற்கனவே வந்து போன காணொலியில் சொல்லியிருக்கேன், ஓகே? இப்போது இதே தான் வந்து முக்கியமான கீவேர்டு என்னன்னு அப்படின்னா ஃபாரும் சின்ஸும் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும். ஓகேயா? என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா, அதாவது சூழ்நிலையை சொல்லும் போது நம்ம என்ன பேசுகிறோமோ, எந்த சூழ்நிலையை பற்றி பேசுகிறோமோ, அதை வந்து வெறுப்பில் தான் வித்தியாசம் காட்ட முடியும்னு சொல்லிட்டேன், ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட காலமும் சேர்ந்து வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு தான் இந்த ஃபாரும் சின்ஸும். ஓகே, ஃபார்னா ஆக, சின்ஸ்னா இருந்து, முதல் அப்படின்னு அர்த்தம். போன காணொலியிலேயே சொல்லியிருக்கேன், ஃபார் வரும் வாக்கியங்கள் எதெல்லாம் அப்படின்னா, நீண்ட காலமாக, எ லாங் டைம், ஃபார் அ லாங் டைம், நீண்ட காலமாக, ஃபார் டூ ஹார்ஸ், இரண்டு மணி நேரமாக, ஃபார் அ மந்த், ஒரு மாதமாக, ஃபார் ஏஜஸ், காலமாக, பல காலமாக. அந்த ஆக ஆக ஆகன்னு முடியுதா? தமிழில் நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி பார்த்தா எதெல்லாம் ஆக, காலத்தோட சேர்ந்து ஆக அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அப்போல்லாம் நம்ம ஃபார் தான் யூஸ் பண்ணுறோம். பொதுவாக காலத்தை குறிப்பிட்டு சொல்லாமல், இந்த காலத்தில் இப்போ தான் ஆரம்பித்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லாமல், இந்த காலகட்டத்தில் நடந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காலம் குறிப்பிடாமல் ஆனால் காலத்தை குறிக்கிறது, அதுக்கு வந்து ஃபார் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சின்ஸ் பாருங்களேன், சின்ஸ் வரும் வாக்கியங்கள் என்னது? ஜூலை 2005 இருந்து அப்படிங்கிறப்போ நம்ம அந்த காலத்தை மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த குறிப்பிட்ட காலத்தை. ஸோ அப்போ சின்ஸ், எப்போல்லாம் நம்ம இருந்து, இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னஸ்லையும் சொல்லியிருக்கேன், எப்போல்லாம் இருந்து அப்படின்னு நம்ம கொண்டு வரமோ, ஒரு காலத்தை எப்போல்லாம் இருந்து அப்படிங்கிற கேட்டகரியில் கொண்டு வரமோ அப்போல்லாம் நம்ம சின்ஸ் போடுவோம். சின்ஸ் ஜூலை 2005, 2005 ஜூலையிலிருந்து, சின்ஸ் ஜன்வரி, ஜன்வரியிலிருந்து, சின்ஸ் லாஸ்ட் சம்மர், கடந்த கோடையிலிருந்து, சின்ஸ் 1998, 1998 இருந்து. அப்போ இருந்து அப்படிங்கிறத காலத்தோடு இணைத்து நம்ம சொல்லும்போது நம்ம சின்ஸ் அப்படின்னு போவோம். இந்த காலம்தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் ஆனாலும் காலத்தை சொல்லும் போது ஃபார், இப்படித்தான் இந்த காலம்தான், இதில் இருந்து தான் சரியா அப்படின்னு சொன்னால் அது வந்து சின்ஸ், ஓகேயா? ஸோ வந்து இப்போ வித்தியாசம் பார்க்கலாம். ஃபாருக்கும் சின்ஸுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், நான் ஒரு மாதமாக இந்த புத்தகத்தை படித்து வருகிறேன். ஐ ஹாவ் பீன் ரீடிங் திஸ் புக் ஃபார் அ மந்த். இந்த புத்தகத்தை நான் ஒரு மாதமாக படிச்சுட்ருக்கேன். அந்த ஒரு மாதம்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம், இல்லை அந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு 10 முன்னாடியும் இருக்கலாம், ஓகே, 40 இருக்கலாம், அந்த மாதிரி. ஆனால் கடந்த ஒரு மாதமாக அப்படிங்கிறது ஃபார் அ மந்த், ஒரு மாதமாக இந்த புத்தகத்தை நான் வாசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நான் இந்த புத்தகத்தை போன மாதத்திலிருந்து படித்து வருகிறேன். அப்போ அந்த மாதத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், அந்த மாதத்தை அழுத்தம் கொடுக்குறோம். ஸோ அந்த அழுத்தம் கொடுக்கல அப்படின்னா ஃபார் போடணும். இல்லை போன மாதத்துலேருந்து நான் அந்த புக்கை படிக்கிறேன்ப்பா அப்படின்னா அந்த மாதத்தை அழுத்தி சொல்கிறது, சின்ஸ் லாஸ்ட் மந்த், லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறத நம்ம அழுத்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சா அது வந்து சின்ஸ் போடணும். ஸோ ஃபாருக்கும் சின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பயன்படுத்தும் இடங்கள், இதுவும் விதி தான். இது ஸ்ட்ரக்சருக்கு உண்டான விதி. அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எப்போலாம் பயன்படுத்தணும், அந்த டென்ஸை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம் வெறுப்பு. அந்த டென்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இப்போ அந்த விதி, ஓகேயா? முன்னாடி வெறுப்புக்கான விதி பார்த்தோம், இப்போ அந்த டென்ஸை எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதி. எப்போலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரீசன்ட்லி அண்ட் லேட்லி, சமீபத்தில் இல்லைனா அண்மை காலத்தில் அப்படின்னு அர்த்தம். ரீசன்ட்லி அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாக அப்படின்னு அர்த்தம். சமீபத்தில், கொஞ்ச நாளாகவே வந்து மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்ச நாளாகவே எங்கள் குடும்பம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, நிம்மதியாக இருக்கிற மாதிரி, கஷ்டம்லாம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி, அதாவது இன்னும் அந்த செயல் நடந்துட்டு தான் இருக்குது கொஞ்ச நாளாகவே, ஓகேயா? ஸோ ரீசன்ட்லி. அடுத்தது லேட்லி. லேட்லி அப்படின்னா அண்மை காலத்தில், அதுவும் ரீசன்ட்லி மாதிரி தான், அதே வார்த்தை பிரயோகத்தோட அர்த்தம் தான், ஓகேயா? லேட்லி அப்படின்னா இப்போலாம் அப்படின்னு அர்த்தம். ரீசன்ட்லி அப்படின்னா சமீபத்துலலாம் அப்படின்னு அர்த்தம். லேட்லி அப்படின்னா இப்போலாம், இப்போலாம் அது நடக்குதுப்பா அப்படின்னு அர்த்தம், ஓகேயா? ஸோ ஒரு வாக்கியத்தில் ரீசன்ட்லியோ இல்லை லேட்லியோ இந்த ரெண்டு வார்த்தையும் வந்தா, அல்லைனா அதை பயன்படுத்தி நம்ம வாக்கியம் அமைக்கணும்னா அந்த வாக்கியம் எதில் இருக்கணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும், ஓகேயா? முதல் விதி என்னது? ஒரு சென்டென்ஸில் ரீசன்ட்லியோ இல்லை லேட்லியோ வந்தா,
இல்லை நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் போது ரீசன்ட்லி லேட்லி அப்படின்னு ஏதாவது வச்சு அமைச்சா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். அப்போ அதாவது என்னது, ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்பிங் ஹாஸ் பீன் ப்ளஸ் வெர்பிங்கில் இருக்கணும். எக்ஸாம்பிள், ரீசன்ட்லி ஐ ஹாவ் பீன் ஃபீலிங் ரியலி டயர்டு, கொஞ்ச நாளாகவே எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது முடியலை அப்படின்னு சொல்கிறது ரீசன்ட்லி சமீபத்தில். ஷீ ஹாஸ் பீன் வாட்சிங் டூ மச் டெலிவிஷன் லேட்லி, கொஞ்ச நாளாகவே சமீபத்தில் அண்மை காலத்தில் இப்பலாம் அப்படின்னு அர்த்தம். லேட்லி அப்படின்னா இப்பலாம், இப்போலாம் வந்து அவள் டிவி ரொம்பவே பார்க்குறா, ஹேஸ் பீன் வாட்சிங் டூ மச், ரொம்ப அதிகமாக அவள் பார்த்துட்ருக்கா அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ அடுத்தது இன்னொரு விதி என்ன அப்படின்னா, அது ஏற்கனவே நான் சொன்ன விதி தான், அதாவது ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிச்சிருக்கணும், நிகழ்காலத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். இது ரெண்டாவது விதி. அப்போ நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எக்ஸாம்பிள், ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஹியர் ஃபார் டூ ஹவர்ஸ், இரண்டு மணி நேரமாக இங்கே காத்திருக்கிறேன். அதாவது நடந்து கொண்டிருக்கும் ஒரு செயலோடு காலத்தையும் இணைக்கிறது. நடந்து கொண்டிருக்கும் செயல் இது, காத்துட்டே இருக்கிறது, இது நடந்து கொண்டு அதோடு சேர்ந்து ஒரு காலமும் சேர்க்கறது, எப்போ ரெண்டு மணி நேரமாக காத்துட்ருக்கேன். ஸோ அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கணும். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஹியர், இங்கே இரண்டு மணி நேரமாக. ஓகேயா? அந்த ஆக அப்படின்னு வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணணும். ஜேம்ஸ் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் அட் தட் கம்பெனி சின்ஸ் ஜூலை, அவர் ஜூலை மாதத்துலேருந்தே இங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு, இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, முடியல. ஸோ அப்போது ஆரம்பித்தது, ஜூலையிலேருந்து ஆரம்பித்தது, இப்போது இங்கே தான் இருக்கிறாரு. அப்போது நம்ம வந்து அந்த நடந்து கொண்டிருக்கும் செயலோடு சேர்ந்து காலத்தையும் மிக்ஸ் பண்ணால் அது ஹேஸ் பீன் ஒர்க்கிங், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்டன்ஸ். ஓகேயா? இப்போ ரெண்டு விதி முடிஞ்சுதா? இப்போ கீவேர்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஹேஸ் பீன் லிவிங் ஹியர் சின்ஸ் 2003, ரெண்டாயிரத்தி மூன்றிலிருந்து, இல்லைனா முதல், மூன்று முதல், ஓகேயா, இங்கு வசித்து வருகிறாள், அப்போருந்து இங்கே தான் இருக்கா, இங்கே தான் வாழ்கிறா அப்படின்னு அர்த்தம். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் த்ரீ ஹவர்ஸ், மூணு மணி நேரமாக இங்கே காத்து கொண்டிருக்கிறேன், காத்திருக்கிறேன். சின்ஸ் 2010, ராஜ் ஹாஸ் பீன் ஒர்க்கிங் அட் சென்னை, ராஜ் வந்து சென்னையில் தான் 2010 ஒர்க் பண்ணுறாரு, பணியாற்றி வராரு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? அடுத்து, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் ஹெவிலி சின்ஸ் தி லாஸ்ட் நைட், நேற்றிரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. ஹெவிலி அப்படின்னா பலத்த அப்படின்னு அர்த்தம். ஓகே, இட் ஹாஸ் பீன் ரெய்னிங், பெய்து கொண்டிருக்கிறது நேற்றிரவு முதல், சின்ஸ் தி லாஸ்ட் நைட், கடந்த இரவு, நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. தே ஹாவ் பீன் பில்டிங் திஸ் ஹவுஸ் ஃபார் டூ மந்த்ஸ், ஹாவ் பீன் பில்டிங் ஃபார் டூ மந்த்ஸ், இரண்டு மாதங்களாக இந்த வீட்டை கட்டி வருகிறார்கள். பில்டுனா கட்டுறது, இரண்டு மாதங்களாக இந்த வீட்டை கட்டி வருகிறார்கள். ஓகேயா? ஸோ இது எல்லாமே ஒரு காரியம் நடந்துட்டுருக்கு, அதே சமயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, காலமும் இணையுது, நடந்து கொண்டிருக்கும் செயல் அப்படின்னு சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ எக்ஸசைஸ்க்கு போகலாம். ஐ டேஷ் ஃபார் த்ரீ ஹவர்ஸ் ப்ராக்கெட்டில் ஸ்டடி, நான் மூன்று மணி நேரம் படித்து வருகிறேன். ஓகேயா? மூன்று மணி நேரமாக படித்து வருகிறேன். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் சொல்லலாம். நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் அப்படின்னு எக்ஸசைஸில் சொல்லியிருக்கிறதுனால நம்ம இதை வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எழுதுகிறோம். ஹாவ் பீன் ஸ்டடியிங் போட்டால் இன்னமும் படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம், மூணு மணி நேரமாக இன்னமும் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இல்லை, ஹாவ் ஸ்டடீடு ஃபார் த்ரீ ஹவர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அது வந்து மூணு மணி நேரமாக படிச்சுட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? முடிஞ்சிருச்சு அந்த செயல், அவன் மூணு மணி நேரமாக படிச்சுட்டு அந்த செயலை இப்போ முடிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேயா? ஆனால் நம்ம இப்போ எக்ஸசைஸ் எதுக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம ஹாவ் பீன் ஹாஸ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இல்லையா? இதுவே வந்து நம்ம எனக்கு எக்ஸாம்லலாம் இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து அந்த சூழ்நிலையை தான் பார்க்கணும். எக்ஸாமில் எப்போவுமே வந்து அந்த சூழ்நிலையை கொடுத்துருவாங்க. ஓகேயா? இப்போ ஒரு ஸ்டோரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரி எப்போவுமே பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தக்கன எழுதணும். இல்லை, அந்த பேரை வந்து ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது, நான் அதில் தான் வந்து போடணும், அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடணுமா இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடணுமா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னால், ஏன்னா கீவேர்ட் ஃபார் சின்ஸ் ஒன்றா தானே வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த சென்டென்ஸை வாசித்து பாருங்கள், அதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸும் அதுக்கப்புறம் உள்ள சென்டென்ஸையும் தொடர்பு படுத்தி தமிழ்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா இல்லை முடியாமல் இன்னும் நடந்துட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு பொருள் உங்களுக்கு தெரியும். முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதிடுங்க, ஹாவ் ஹேஸ் போட்டு தேர்ட் ஃபார்ம் போட்டு எழுதிடுங்க. இல்லை, அந்த சென்டென்ஸ் இன்னும் முடியவே இல்லை, தொடர்ந்து தான் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அது தோணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் போடுங்க.
அதாவது ஹாவ் பீன் பிளஸ் ஐஎன்ஜி, ஹாஸ் பீன் பிளஸ் ஐஎன்ஜின்னு போடணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸசைஸ்க்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஐ டேஷ் ஃபார் 3 hours ப்ராக்கெட்டில் ஸ்டடி. ரெண்டாவது சிவா டேஷ் டிவி சின்ஸ் 7 PM ப்ராக்கெட்டில் வாட்ச். சிவா 7 PM முதல் டிவி பார்த்து வருகிறார், இல்லைனா 7 PM டிவி பார்த்து வருகிறார். தாரா டேஷ் இல் ஃபார் 2 weeks 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார், ப்ராக்கெட்டில் ஃபீல். அடுத்தது ஹீ டேஷ் ஃபுட்பால் ஃபார் அ லாங் டைம், நீண்ட காலமாக கால்பந்து விளையாடுகிறார், ப்ராக்கெட்டில் பிளே, பிளேனா விளையாடுறது. அடுத்தது ஷீ டேஷ் ஹியர் ஃபார் 5 years ப்ராக்கெட்டில் ஒர்க், அவள் இங்கு 5 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறாள். அடுத்தது ராம் அண்ட் சாம் டேஷ் ஆல் டே ப்ராக்கெட்டில் ஸ்டடி. ராம் மட்டும் வந்தால் அது சிங்குலர், ராம் அண்ட் சாம்னு 2 பேர் வந்தால் அது ப்ளூரல். ஓகே, ஸோ ஹாவ் போடணுமா ஹேஸ் போடணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ராம் அண்ட் சாம் டேஷ் ஆல் டே, ராமும் சாமும் நாள் முழுவதும் படித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் படிக்கிறது முடியலை. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். யூ டேஷ் எ லாட் ரீசன்ட்லி ப்ராக்கெட்டில் ஈட், நீங்கள் சமீபத்தில் நிறைய சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், இப்போலாம் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? ஓ, அப்போ வந்து இன்னமும் சாப்பிட்றத நிறுத்தலைன்னு அர்த்தம். ஓகேயா? நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு. யூ டேஷ் எ லாட் ரீசன்ட்லி ப்ராக்கெட்டில் ஈட். தே டேஷ் இங்கிலீஷ் ஃபார் 2 years ப்ராக்கெட்டில் லேர்ன், அவர்கள் 2 வருடங்களாக ஆங்கிலம் கற்று வருகின்றனர். ஓகேயா? அடுத்தது யூ டேஷ் ஸ்லீப் ஃபார் 12 hours 12 மணி நேரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறாய். ஓகேயா? அதாவது இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு அர்த்தம். அரை தூக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசும்போது இன்னமும் நீ தூங்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இன்னும் எந்திரிக்கலன்ட்டு, அதுதான் இது. யூ டேஷ் ஃபார் 12 hours 12 மணி நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறாய். வி டேஷ் இன் லண்டன் ஃபார் 6 months ப்ராக்கெட்டில் லீவ், லீவ்னா வசித்தல் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் 6 மாதங்களாக லண்டனில் வசிக்கிறோம், இப்போவும் வசிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேயா? ஸோ 6 மாதங்களாக ஃபார் 6 months இப்போ ஆன்சர் விடைகள் பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், ஐக்கு ஹாவ் போடணும். ஓகேயா? அடுத்தது சிவா ஹாஸ் பீன் வாட்சிங், சிவா சிங்குலருங்கிறதுனால ஹாஸ் போடணும், ஹாஸ் பீன் வாட்சிங். தாரா ஹாஸ் பீன் ஃபீலிங், தாரா சிங்குலர் ஸோ ஹாஸ். ஹீ ஹாஸ் பீன் பிளேயிங், ஹீ சிங்குலர் ஸோ ஹாஸ். ஷீ ஹாஸ் பீன் ஒர்க்கிங், ராம் அண்ட் சாம் ஹாவ் பீன் ஸ்டடியிங் ஆல் தி. யூ ஹாவ் பீன் ஈட்டிங், யூ ப்ளூரலாக கணக்கெடுத்துக்கிறதுனால நம்ம யூ பக்கத்தில் ஹாவ் தான் போடணும், யூ ஹாவ் பீன் ஈட்டிங். தே ப்ளூரல் ஸோ ஹாவ், தே ஹாவ் பீன் லேர்னிங். யூ ஹாவ் பீன் ஸ்லீப்பிங், வி ப்ளூரல் ஸோ நம்ம ஹாவ் போடணும், வி ஹாவ் பீன் லிவிங். ஸோ இதோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிஞ்சுது. ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற அந்த 4 டென்ஸும் முடிஞ்சுது. சிம்பிள் முடிஞ்சுது, கண்டினியூஸ் முடிஞ்சுது, பர்ஃபெக்ட் முடிஞ்சுது, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுவும் முடிஞ்சுது. ப்ரெசென்ட்டில் இருக்கிறது எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் அடுத்த காணொளி பாஸ்ட்டு. ஓகே, ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அதோட வகைகள் என்ன, அது வந்து பயிற்சி என்ன, அதோட அர்த்தங்கள் என்னெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.